பத்திரிகை டாட் காம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மாவீரன் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். மடவுன் அஸ்வின் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நாயகனாக நடிச்சிருக்கிற திரைப்படம் இது. இதில் அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறது அதிதி சங்கர், இயக்குனர் சங்கருடைய மகள். நகைச்சுவை கதாபாத்திரத்தில் யோகி பாபு நடிச்சிருக்கிறாரு. குணச்சித்திர கதாபாத்திரத்தில், அதாவது சிவகார்த்திகேயனுடைய அம்மாவாக சரிதா நடிச்சிருக்கிறாங்க. வில்லன் அமைச்சராக மிஸ்கின் நடிச்சிருக்கிறாரு. சரி, இதோடைய கதை என்ன அப்படின்னு பார்ப்போம். சென்னையில் பூர்வகுடி மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, பல பேருக்கு அதுவே தெரியாது. அதாவது சென்னையில் வாழக்கூடிய 90% பேர் வந்து வெளி ஊர், வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து, இல்லை வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்க தான், இங்கே சென்னையில் இருக்கிறவங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மயிலாப்பூருங்கிறது ஒரு தனி பகுதியாக அந்த பூர்வகுடி மக்களுடைய ஒரு வயல் வாய்க்கால் இப்படி இருந்தது. அதேமாதிரி திருவல்லிக்கேணி, அதுபடியே வந்து வட சென்னையில் பல பகுதி இப்படி தான் இருந்தது. எங்கள் புளியந்தோப்புங்கிறல அதெல்லாம் ஒரு தோப்பாக இருந்தது, அந்த மாதிரி தான் இருந்த ஒரு சூழல் அது. ஆனால் நாளடைவில் இந்த நகரம் ஒரு பெரிய லெவலில் வர வர, அது ஒரு நகர பெருக்கம்னு சொல்ல முடியாது, வீக்கம், அந்த மாதிரியான ஒரு சூழல் வர, வெளியிலேருந்து வந்த ஆட்கள் வந்து இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு, எனக்கு இருக்கிற அரசியல் சூழல் அப்படி இருந்தது, இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அவங்களாம் ஆக்கிரமிச்சு பெரிய பெரிய வீடுகள் கட்டி அந்த பூர்வகுடி மக்கள் வந்து என்னென்னா, இங்கே துர்நாற்றம் எடுக்கக்கூடிய கூவம் நதிக்கரை, அந்த பக்கிங்ஹாம் கால்வாய், இந்த மாதிரி பகுதியில் அவங்க வந்து அவங்க ஒடுங்கி போகக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிடுச்சு. அந்த மாதிரி இந்த கூம் நதி ஓரத்தில் சின்ன சின்ன டென்ட்டெலாம் நம்ம போகிறப்ப பார்த்துட்டு பாருங்கள், சைதாப்பேட்டை பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் அந்த மாதிரியான ஒரு பகுதியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு டென்ட்டு கொட்டாயெல்லாம் போட்டுட்டு சின்ன சின்ன வீடுகள், அந்த மாதிரியான ஒரு குடியிருப்பில் தான் ஓவியர் சத்யா வசிக்கிறார். அதான் சிவகார்த்திகேயன். ரொம்ப பயந்த சுபாவம் அவர். யாராச்சும் அடிக்க வர்றாங்க அப்படின்னா, இன்னும் 2 அடி அடிச்சிங்களா இல்லைன்னா இப்போ அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மைந்தாங்குழி அப்படின்னு. அவர் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது அவங்க அப்பா இறந்துடுறாரு, அவங்க அம்மா தங்கை ரெண்டு பேர் தான், அவங்கள்ட்ட யாராவது ஒம்புழுக்கிறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவர் பயந்துக்கிட்ட, சரி விடுங்க, ஏன் அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவர். இதுக்கான அருமையாக ஒரு காட்சி வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, அவங்க அந்த இந்த கூவநதி பகுதியில் இவங்க வீட்டுக்கிட்ட தண்ணி வழக்கம் வந்து குடி தண்ணீர் வரும்ல, அந்த மாதிரி தான் பிடிக்க போகிறாங்க இவங்க அம்மா சரிதா. அந்த தண்ணி கொடுக்குற ஆள் பணம் கேட்குறாரு, இவங்க தரமாட்டேன்னு சண்டை போடுறாங்க. ஆனால் இருமா, ஏன் சண்டை போடுறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் அந்த ரயில்வே லைன் பக்கத்தில் தான் அவங்க வீடு, அங்கே போய் ட்ரெயினில் தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குறாரு சிவகார்த்திகேயன். இவருடைய கேரக்டர் வந்து அப்போயே ரொம்ப அற்புதமாக சொல்லிடுறாரு இயக்குனர். இந்த மாதிரி தான் இருக்கிறாரு இவர். இந்த சூழலில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேறு வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு அடுக்குமாறி குடியிருப்பு கட்டுறாங்க. யாருன்னா அரசு, முக்கியமாக அமைச்சர், அவர் பேர் ஜெயக்குடி, மிஸ்கின் தான் வர்றாரு அதில். அவர் மூலமாக அந்த வீட்டுக்கு போகிறாங்க எல்லாருமே. ஆரம்பத்தில் இவங்க வீட்டில் போக மாட்டேங்கிறாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வற்புறுத்துறவங்களும் போகிறாங்க. பார்த்தனும் ஒரு பிரமிப்பு, ஒரு பெரிய அடுக்குமாடியாக இருக்க, அங்கே சேரி பகுதியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தனி அடுக்குமாடி, கொசு தொல்லை இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இவங்களோட மகிழ்ச்சி வந்து போய் ஒரு 5 நிமிஷம் கூட நிற்கலை. என்னென்னா, எதிர்பாராமல் சோகத்தில் கையை வச்சா சோறு பல பலன்னு உழுவுது. அந்த கதவுல கம்பியில் கையை வச்சோம் அப்படின்னா அந்த கம்பி தனியாக வருது. இந்த மாடிப்படியில் போகிறதுக்கு பக்கவாட்டில் கம்பி வச்சுருப்பாங்களே, அதை பிடிச்சா உடையுது. சரி, ஏதோ ஒரு படத்துக்கு வந்து மாற்றுறதுக்கு ஆணி அடிப்போம்னு பார்த்தா அதை பக்கத்து விட்டு வரைக்கும் போகுது. ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா, மேலே பாத்ரூமில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் குளிக்கிறாங்கன்னா அந்த தண்ணி இங்கே விழுவுது. ஆக வாழவே வழி இல்லை, அந்த மாதிரி ஆகிடுது. ஒட்டு மொத்த மக்களும் கொந்தளிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணிடுறாங்க அந்த அமைச்சர் ஆட்கள்லாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே சரி பண்ணித்தரோம், அதாவது இவங்க போராட்டத்துக்கு அப்புறம் சரி பண்ணித்தரோம் அப்படின்னாங்க. சரி பண்ணித்தரலை. இந்த சூழலில் சரிதா வந்து சிவகார்த்திகேயனுடைய அம்மா, அவங்க வந்து ஒட்டு மொத்தமாக குரல் கொடுக்குறாங்க. இதை தவிர என்ன ஆகிடுது, சிவகார்த்திகேயனுடைய தங்கைகிட்ட ஒருத்தன் தவறாக நடக்க முயற்சி பண்ணுறான். அவன் யார் அப்படின்னா, அந்த பில்டிங்கை கட்டின இன்ஜினியர். அப்போ கூட இவர் வந்து பெருசாக கோபப்படலை, இவங்க அம்மா தான் ஆதங்கப்படுறாங்க, கோபப்படுறாங்க. அப்போ என்ன சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு பைய இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு, பெற்ற மகனையே அந்தளவுக்கு ஒரு ஆதங்கத்தில். இது இவர் பக்கத்தில் இருந்தவர் கேட்டுடுறாரு. அப்போ தான் வர்றாரு, இப்போ சரிதாவுக்கு தெரியாது, இவர் கேட்டுடுறாரு. சரி, தற்கொலை பண்ணிக்குவோம், இதுக்கு மேலே என்ன இருக்குது வாழ்க்கை, பெத்த தாயே சொல்லிட்டாங்க நம்ம இவ்வளோ பயந்தாங்குழியாக இருக்குமேன்ட்டு. இவர் மாடியில் போய் ஏறி கீழே உழுவுறதுக்கானது பார்க்குறாரு, தடுமாறி உளுந்துடுறாரு, மயக்கம் ஆயிடுறாரு. அதாவது சாகலை, இந்த பக்கம் உழுந்து மயக்கம் ஆயிடுறாரு. அவருக்கு மறுபடியும் மயக்கம் தெரிஞ்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வர்றாங்க. மயக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, அவர் காதில் வந்து ஒரு அசரி எரி ஒழிக்குது,
இங்கே போ அங்கே செய்ய அது இதுன்னு முக்கியமாக அந்த இது என்ன சொல்கிறது எல்லாமே அந்த அசரீர் என்னன்னா இந்த பில்டிங்கை வந்து பொறுப்பெடுத்து கட்டி கொடுத்து இந்த மக்களை ஏமாத்தினார் பாருங்கள் அமைச்சர் ஜெயக்குடி அதான் மிஸ்கின் அவரை எதிர்த்து நீ போராடு அப்படிங்கிற ரூட்டில் இவரை கொண்டு போகுது இவருக்கு அது பயந்தான் இருந்தாலும் அதை மீற முடியல அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதை இதில் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் இந்த ரோலில் நடித்ததுக்கு அவர் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா படத்துடைய ஒரு முக்கால்வாசி பங்கு அவர் பயந்தாங்குழியாக தான் வர்றார் வேறு யாரும் ஹீரோனால் ஒத்துக்குவாங்களா என்னன்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு பயந்தாங்குழி ஒரு ஹீரோனே சொல்ல முடியாமல் ஒரு காமெடியனா ஒரு பயந்தாங்குழியான ஒரு ஆளாக தான் அவர் நடிச்சிட்ருக்கார் ஒவ்வொரு சீன்லையும் ஆனால் அற்புதமாக நடிக்கிறார் அந்த அசரீரியை பார்த்தே அவர் திட்டுறது இருக்குல்ல ஐயோ அசரீரி இந்த மாதிரிலாம் பண்ணாதே எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் ஜெயக்குடிகிட்ட போய் உண்மையிலே எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது பின்னாடிலேருந்து யாராவது உங்கள் ஆட்டில் அடிக்க வர்றப்ப அந்த அசரீரை சொல்லுது நான் நவந்துக்கிறேன் அது யார் மேலேயாவது பட்டுருது மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் பார்த்தா அவர் அழுது சொல்கிறப்ப நமக்கே பாவமாக இருக்குது அப்படி ஒரு பக்கம் காமெடி இன்னொரு பக்கம் சோகம் அதேமாதிரி அவங்க அம்மா வந்து திட்டப்படக்கூடிய ஆதங்கம் இப்படி எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு இவ்வளோ பயந்தாங்குள்ளே வேறு யாரும் நடிக்க மாட்டாங்க ஒருவேளை இந்த படப்பிடிப்பு நேரத்தில் சில பிரச்சனைலாம் வந்ததுன்னு சொன்னாங்கல்ல இந்த கதையை மாற்றுறதுக்கு சிவகார்த்திகேயன் சொன்னார் அது இயக்குனர் வந்து ஒத்துக்கலை அப்படி அதனால் படப்பிடிப்பு நின்று போச்சுன்னு ஆனால் அந்த ப்ரொடியூசர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றதெல்லாம் மழையினால் வந்து படப்பிடிப்பு நினைச்சுன்னு ஆக ஒருவேளை அப்படி நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து தன்னை ஒரு டம்மி பண்ணுற மாதிரி இருக்குது காட்சி அப்படின்னு கொஞ்சம் அவசரப்பட்டு கூட அவர் நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு காட்சியில் பார்த்திங்க அப்படின்னா வீடு எப்படி இருந்தால் நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம் ஏன் சண்டை போடுறோன்னு சிவகார்த்திகேயன் சொல்ல அவங்க அம்மாவை வரக்கூடிய சரிதா தான் சொல்லுவாங்க அது எப்படி நம்ம போகிறது இது நம்ம உரிமை அப்படின்ட்டு அப்போ அவங்க தான் உயர்ந்து நிற்கிறாங்க அந்த சீனில் அப்புறம் போக சிவகார்த்திகேயனுக்கான அந்த ஹீரோவுக்கான இடத்த கொடுத்துட்டார் இயக்குனர் ஒருவேளை வந்து ஆரம்ப கட்டத்தில் அப்படி இருந்திருக்கலாம் அது தெரியல அப்படின்னா அடுத்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரிதான் ஒரு இளைஞனுடைய அம்மாவா ஒரு ஆதங்கப்படக்கூடிய தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கவலையும் ஆத்திரமும் படக்கூடிய அற்புதமான ஒரு கேரக்டர் அந்த பகுதியில் அந்த ஏழை மக்கள் வாழக்கூடிய அந்த சேரிப்பகுதியில் இருக்கிற ஒரு அம்மாவை அப்படியே கண்ணு முன்னாடி நிறுத்துறாரு யாராக இருந்தாலும் தவறு பண்ணால் அப்படின்னா அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறது இந்த கேள்வி கேட்குறது அதெல்லாம் ஒவ்வொரு சீனுமே ஒரு இது இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் அடிபட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றப்ப பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு வேண்டாயா விட்டுறியா அப்படின்னு இந்த பிள்ளை பாசம் தலை தூக்குற சீன் இருக்குல்ல உண்மையிலே நம்மளை கலங்க வச்சிடுறாங்க அப்புறம் ஹீரோயினாக வரக்கூடிய அதிதி சங்கர் அண்ணா அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் இல்லை ஒரு பத்திரிகையில் உதவி ஆசிரியராக இருக்கிறாங்க இவர் மேலே ரொம்ப ஒரு அன்பை காட்டுறாங்க ஒரு காதலாக இருக்காங்க ஆனால் அதுக்கான நெருக்கத்துக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அதை விட்டுடலாம் யோகி பாபு அசத்திருக்கிறார் மனுஷன் ஒவ்வொரு காது வர்றப்பெல்லாம் சிரிப்பு தான் உதாரணமாக என்னென்னா அந்த பில்டிங் வந்து ரொம்ப பழைய பில்டிங்கு தொட்டாலே உதிருது அப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் உட்காந்துருப்பாங்க சிவகார்த்திகேயன் வீட்டில் தான் இவர் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துடுறாருல்ல அவரை பார்க்குறது வந்துருப்பாங்க இவர் போகிற போக்கில் என்ன அவ்வளோ தைரியமாக ஒரே வீட்டில் எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க முழுந்தா என்ன வருது அப்படிங்கிற சீன் இருக்குல்ல அது வந்து ஆதங்கத்தையும் சொல்கிற மாதிரி இருக்குது காமெடியும் சொல்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அருமையான ஒரு சீனு அப்புறம் இன்னொரு இப்போ நடப்பு பிரச்சனையை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் யோகி பாபுவை வச்சு என்ன அப்படின்னா இவர் கூலி வேலை பார்க்குறவர் ஆனால் அந்த அழைச்சிட்டு போகிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழன் யார் இருக்கா அப்படின்னு ஒரு கை தூக்குறாரு இவனை தவிர எல்லோரும் வாங்க அப்படின்ட்டு இப்படியே போயிட்டுருக்கு அப்புறம் நொந்து போய் என்ன பண்ணார் இவரும் பான் பிராக் போட்டுக்கிட்டு நெத்தியில் வந்து ஒரு இந்த இது சகப்பு கலர் பொட்டு ஒன்று வச்சுக்கிட்டு போய் நிற்கிறாரு இவருக்கு வந்து வேலை இதாகுது அங்கே போயிடணுன்னா என்ன பேர் என்ன அப்படின்னா குமார் அப்படிங்கிறார் என்ன குமாரா அப்படின்னோடனே ஒரு ஹிந்தி வார்த்தையை சேர்த்து வச்சுக்கிட்டு ஹிந்திக்கார மாதிரி சேர்த்து குமார் அப்படிங்கிறாரு சரி கையெழுத்து போடு அப்படின்னா தமிழில் போடுறாரு தேட்டரே அலறுது இவருடைய அந்த நகைச்சுவை இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு அவர் பெரிய பலம் அது மாதிரி இசை ஒரு பெரிய அளவில் ஈர்த்துன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒளிப்பதிவு வந்து மிகச்சிறப்பு அந்த சேரி பகுதியை குடிசை பகுதியை காட்டினதாக இருக்கட்டும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு இது மாதிரி ஒவ்வொரு சீன்லேயுமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு இதில் எல்லாத்தையும் விட்டு ஒரு முக்கியமான ஒருத்தர் விட்டுட்டோமே விஜய் சேதுபதி இவர் தான் அந்த அசரீரி குரலாக வருகிறாரு அவருடைய நடிப்புக்கு சொல்லணுமா முகபாவமாக இருக்கும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அதை தாண்டி குரல் பாவம் இருக்குல்ல அந்த குரல் பாவத்திலேயே தன்னுடைய நடிப்பை கொண்டு வந்து கொட்டிட்டார் ரொம்ப சிறப்பு அவர் இப்படி இந்த மாதிரி போயிட்டுருக்கிற படத்தில் கிட்டத்தட்ட எல்லாமே ப்ளஸ்ஸு தான் ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா
அதிதமாக வந்து அந்த ஆசிரியரை குரல் விஜய் சேதுபதி குரல் வர்ற மாதிரி இருக்குது. அதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், சில சமயங்களில் கொஞ்சம் அலுப்பு தட்டுற மாதிரி இருக்குது, அது ஒரு விஷயம். அடுத்தது குறிப்பாக ஒரு வார்த்தையை வந்து மறுபடி வருது, ஒரு கெட்ட வார்த்தை. எனக்கு முக்கியமாக அது குழந்தைகள் விரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது படம் அப்படிங்கிறப்ப இந்த வார்த்தை வந்து அவங்க மனதில் பதிகிற அளவுக்கு பல்வேறு கேரக்டர்கள் அது மாதிரி சொல்லுது. அதை வந்து தடுத்துருக்கலாம், இப்போ கூட தடுக்கலாம், ஒன்றும் விஷயம் இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க பல பேர், அந்த மாதிரி விஷயங்களே நம்ம பார்த்துருக்குறோம் படங்களை. ஆனால் ஒரு காமிக்ஸ்க்கான ஒரு கதையை ஒரு அருமையான சினிமாவாக கொடுத்துருக்கிறாரு இயக்குனர். அந்த அளவில் இந்த திரைப்படத்தை 6 to 60 வரை, ஏன் அதுக்கு மேலே உள்ளவங்களும் ரொம்ப ரசித்து பார்க்கலாம்.